எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் ஹாஸ்பிட்டல் வந்ததும் எனக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து, நேற்று வந்து தமிழ்நாட்டில் வந்து 700 கேசஸ் ஆஃப் கரோனா பாசிட்டிவ் கேசஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஜூனியர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் வந்து நியூஸ் பேப்பர், மீடியா, வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் வந்து எத்தனை பாசிட்டிவ் கேசஸ் இருக்குது அதுதான் வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 7000 கேசஸ் இருக்குது, அது மட்டும்தான் வந்து எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த 7000 கேசஸில் வந்து எத்தனை பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் திரும்ப திரும்ப இதே விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காலரா, மலேரியா, டெங்கி காய்ச்சல் இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுலேயும் வந்து இறந்து போகிறவங்க இருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு டெங்கி வந்து இந்த மாதிரி கரோனாவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு இடத்துல வந்து போயிட்டு எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். யார் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து டெங்கி காய்ச்சல் இருக்குன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் கரோனா விஷயத்தில் அந்த மாதிரி கிடையாது. மற்ற நாட்டில் நடந்த இந்த விஷயத்தினால, இட்லி, யூஎஸ்ல வந்து நிறைய பேர் இறந்ததுனால எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் காஷியஸாக வந்து இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இந்த மாதிரி காண்டாக்ட் ட்ரேசிங்கில் வந்து ஒருத்தர் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட்ஸ் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 டு நாட் லுக் அட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ், இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஸோ இன்னைக்கு 500 இருக்கலாம், நாளைக்கு 700 இருக்கலாம், 900, 1000, 2000 டசன்ட் மேட்டர். ஸோ இதில் வந்து எத்தனை பேர் கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போகிறாங்க. அது வந்து நம்மெல்லாம் வந்து we don't even think about that. So for example 2018 statistics நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியால வந்து 1.5 lakh people they died of road traffic accident. அதுல வந்து 12000 பேர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்னால இறந்திருக்காங்க 2018 statistics படி. சோ இந்த மாதிரி வந்து மற்ற வியாதினால இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. பட் அதை பத்தி நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா பிகாஸ் இந்த கரோனா ஹாஸ் கிவன் அஸ் அட் இம்ப்ரெஷன் பிகாஸ் ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இதனால வந்து எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ப்ளீஸ் 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 காலையில் எழுந்திரிச்சோட நியூஸ் பேப்பரில் எத்தனை பாசிட்டிவ் கேசஸ் பார்க்கறது மட்டும் விட்டுடுங்க. எத்தனை பேர் ரிகவர் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்க அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ரிகவரி ரேட் அதிகமாக இருக்குது. நம்பர் ஆஃப் டெத்ஸ் இந்த என்டயர் ஸ்டேட் இஸ் அபவுட் 47. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டுன்னு தெரியல. சப்போஸ் அக்யூரேட் இல்லாமல் இருந்தாலும் ஈவன் இஃப் தெர் ஆர் 100 டெத்ஸ் இட் இஸ் நாட் அ ஹியூஜ் நம்பர்ஸ் கம்பேர்ட் டு த பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதனால வந்து ஸோ ப்ளீஸ் டு நாட் வரி அபவுட் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் ஹியர் ஆஃப்டர். நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், ஹைஜீனிக் மெத்தட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. பட் அதர் தென் தட் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தி ஸ்டாட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். நீங்கள் மாஸ்க் போடுங்க. பட் நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு வென் யூ யூஸ் அ கிளாத் மாஸ்க் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ வாஷ் த மாஸ்க். பிகாஸ் நான் நோட்டீஸ் பண்ண வரணும் சில பேர் வந்து அது வாஷ் பண்ணாமல் எஸ்பெஷலி கிளாத் மாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ச்சீஃப் கட்டுறாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாஸ்கில் வந்து இட் கேரிஸ் லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் திஸ் மாஸ்க். பிகாஸ் இன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த மாஸ்க் நீங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது வந்து இஃப் சம்படி ஸ்னீசஸ் ஆர் சம்படி காஃப்ஸ் அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மாஸ்க்கில் தான் இருக்க போகுது. ஸோ இதே மாஸ்க் வந்து நீங்கள் கழட்டி ஒரு சர்ஃபேஸில் வைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து வேறு இடத்துல எங்கேயாவது வைக்கும்போது, இல்லைன்னா நீங்களே வந்து இதை இந்த மாதிரி டச் பண்ணி மற்ற சர்ஃபேஸ் டச் பண்ணும்போது வந்து தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் ட்ரான்ஸ்மிட்டிங் த இன்ஃபெக்ஷன். ஸோ தயவு செஞ்சு மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் அ ஃப்ரெஷ் மாஸ்க். ஒரு நாளைக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை தடவை நீங்கள் வெளியில் போகிறீங்க, எக்ஸ்போஸ் ஆகிறீங்கன்றது அதை பொறுத்து இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் அ சேம் மாஸ்க் அகேன் அண்ட் அகேன் பிகாஸ் திஸ் மாஸ்க் இட் செல்ஃப் கேன் டிரான்ஸ்மிட் தி இன்ஃபெக்ஷன் இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.